கொண்டிருக்கிறது. இது நடைமுறைக்கு வந்தால் ஏற்கனவே நாம் 8 மணி வேலையை இழந்திருக்கிறோம். மே தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்று. ஆனால் இன்றைக்கு எழுதப்படாத சட்டமாக இன்றைக்கு இந்த சட்டம் சுருக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச கூலி சட்டம் அமலாக்கப்படுவதில்லை. இதனால்தான் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை நாம் எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த வேளாண்மை சட்டம் தொழிலாளருடைய 4 சட்டங்களை அது அமல்படுத்தியிருக்கிறது. குற்றவியல் சட்டம், இந்த 3 சட்டங்களும் இந்த தேசத்துக்கு விரோதமானது, இந்த தேச மக்களுக்கு விரோதமானது. இந்த சட்டங்களை அமல்படுத்தும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அத்தகைய போராட்டங்களை தொழிற்சங்கங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று எங்களோடு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்குலாப் ஜி.